அனைவருக்கும் வணக்கம். சிலபஸ் டாபிக்கோட தமிழ் சமுதாய வரலாறு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி பார்ட் ஒன் வீடியோவில் பண்டைய கால தமிழகத்தின் பெருநகரங்களை பற்றி பார்த்தோம். பார்ட் டூவில் பண்டைய கால தமிழ் சமூகமும் பண்பாடும். புத்தகத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் த ஃபாலோயிங் டைனாசிட்டிஸ் வித் த ராயல் இன்சிக்னியா. அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக. இந்த அரச முத்திரைகள் தான் வந்து கொடியில் சின்னமாக வந்து பயன்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் சேர் ஆஃப் ஃபிஷ், சேரர் மீன்கள்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. சேரர்களுடைய சின்னம் வந்து பவ் அண்ட் ஆரோ, வில் மற்றும் அம்பு. செகண்ட் ஒன் சோலா டைகர். சோழர்களுடைய சின்னம் வந்து புலியாக வந்து இருந்திருக்கு. ஸோ செகண்ட் ஒன் வந்து கரெக்டு. தேர்ட் ஒன் பாண்டியர் வில் அம்புன்னு கொடுத்துருக்காங்க. பாண்டியருடைய சின்னம் வந்து ஃபிஷ், மீன். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ 3, 2, 1. நெக்ஸ்ட்டு அசர்ஷன் ரீசன்ட் டைப் கொஸ்டின். அசர்ஷன் தி அசம்பிளி ஆஃப் பொயட்ஸ் வாஸ் நோன் அஸ் சங்கம். கூற்று புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது. அசர்ஷன் வந்து கரெக்டு. ரீசன் தமிழ் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர். சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும். பாண்டிய மன்னர்களுடைய ஆதரவில் தமிழ் சங்கத்தில் இருந்த புலவர்கள் தமிழ் இலக்கியங்களை வந்து படைத்தாங்க. அதனுடைய மொழி வந்து தமிழ். ஸோ ரீசன் வந்து அசர்ஷனுக்கு பொருத்தமானதாக இருக்குது. இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பத்தினி கல்ட் இன் தமிழ்நாடு வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சேரன் செங்குட்டுவன். இவர் வட இந்தியர்கள் மீது படையெடுத்தார். சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை வெடிக்கும் பொருட்டு இமயமலையிலிருந்து ஒரு கற்கள் கொண்டு வந்ததாக வரலாறு சொல்லுது. பதிற்றுப்பத்துங்கிற ஒரு நூல் வந்து சேர அரசர்களை பற்றி சொல்லுது. கூடுதல் தகவல் என்னென்னா சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் வந்து சிலப்பதிகார காவியத்தை எழுதின இளங்கோவடிகள். விச் டைனாசிட்டி வாஸ் நாட் இன் பவர் டியூரிங் த சங்கம் ஏஜ்? கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பல்லவாஸ். பல்லவர்களுடைய காலம் வந்து பொது ஆண்டு 550 வாக்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் சங்க காலம்னு சொல்லப்படக்கூடியது 3rd century BCE தேர்ட் சென்ச்சுரி சிஇ வரைக்கும். அதாவது கிமு 3rd நூற்றாண்டிலிருந்து கிபி 3rd நூற்றாண்டு வரை. த ரூல் ஆஃப் பாண்டியாஸ் வாஸ் ஃபாலோடு பை. பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேஸ் ஆவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கலப்ராஸ். கலப்பிரர்களுடைய காலம் 3rd நூற்றாண்டுக்கு பின்னாடி இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 நூற்றாண்டுகள் தமிழகத்தை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. 15 கீழ்கணக்கு நூல்கள், சீவக சிந்தாமணி, குண்டலகேசு போன்ற நூல்கள் வந்து இவங்களுடைய காலத்தில் தான் வந்து எழுதப்பட்டிருக்கு. வர்த்தகம் வந்து நல்ல முறையில் நடந்து வந்திருக்கு. ஸோ பொதுவாக சித்தரிக்கிற மாதிரி இவங்களுடைய காலம் வந்து இருண்ட காலமாக இல்லை. வாட் வாஸ் த ஆக்குபேஷன் ஆஃப் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் குறிஞ்சி ரீஜியன்? குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஹண்டிங் அண்ட் கேதரிங், வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். பண்டைய தமிழகத்தினுடைய நில அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி 5 திணைகளாக வந்து பிரிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு திணையில் உள்ள மக்கள் வந்து ஒவ்வொரு விதமான தொழில்களை வந்து கடைபிடித்து வந்தாங்க. த லோயஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூரிங் த சங்கம் ஏஜ் வாஸ்? சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஊர். த அசண்டிங் ஆர்டர் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் இந்த ஏன்சியன் தமிழகம் வாஸ்? பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு மொத்த ஆட்சி பகுதியுமே வந்து மண்டலங்களாக வந்து சொல்கிறாங்க. அந்த மண்டலம் வந்து நாடாக பிரிக்கப்படுது, நாடு வந்து கூட்டங்களாக பிரிக்கப்படுது, கூற்றங்கள் வந்து ஊராக பிரிக்கப்படுது, ஊர் வந்து பேரூர், சிற்றூர் மற்றும் மூதூர்னு பிரிக்கப்படுது. பிக் வில்லேஜ், ஸ்மால் வில்லேஜ் அண்ட் ஓல்டு வில்லேஜ் அசண்டிங் ஆர்டரில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சின்னதிலிருந்து பெருசுன்னு பார்க்கும்போது ஊர், கூற்றம், நாடு மற்றும் மண்டலம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ? கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அல்ல? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரிகாலா வான் த பேட்டில் ஆஃப் தலையான கானம். கரிகாலன் தலையான கானம் போரில் வெற்றி பெற்றான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. பாண்டியர்களுடைய படை, சேரர்களுடைய படை, 11 வேளிர் தலைவர்களுடைய படை, 3 பேரும் கூட்டாக தஞ்சாவூர் பகுதியில் உள்ள ஒரு வெண்ணிங்கிற இடத்துல கரிகால சோழனை எதிர்த்து நின்னாங்க. கரிகால சோழர் ஒற்றையாளாக அவங்க அத்தனை படைகளையுமே வந்து ஜெயிச்சிட்டார். ஸோ அவர் வந்து வெண்ணி போரில் தான் ஜெயித்தார். தலையாளங்கானத்து போரில் ஜெயித்தவர் வந்து தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டியன். பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து தலையாணங்காலத்து போரில் சோழர் படை, சேரர் படை மற்றும் 5 வேளிர் தலைவர்களுடைய படையை வந்து தோக்கடிச்சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்.
செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தி பதிற்றுப்பத்து ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சேரா கிங்ஸ். பதிற்றுப்பத்து சேர அரசர்கள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றன. பதிற்றுப்பத்துங்கிறது 11 மேல் கணக்கு நூல்களில் ஒன்று. ஒவ்வொரு பத்து பாட்டிலையும் ஒவ்வொரு சேர அரசர்களை வந்து புகழ்ந்து எழுதப்பட்டிருக்கும். முதலாம் பத்து, கடைசி பத்து இது வரைக்கும் கிடைக்கல. மொத்தம் 80 பாட்டு தான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், தி ஏர்லியஸ்ட் லிட்ரேச்சர் ஆஃப் த சங்கம் ஏஜ் வாஸ் ரிட்டன் மோஸ்ட்லி இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரோஸ். சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டன. முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா பாடல்களாக தான் வந்துருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் ஃபாலோயிங் பொறுத்துக. அரச வம்சத்தினர் சூட்டி கொண்ட பட்டங்களை வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு வந்து அரச வம்சத்தினரை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தென்னர், யார் சூட்டி கொண்ட பட்டம்னா பாண்டியர்கள். செகண்டு வானவர், சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டம். சென்னி, சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டம். அதியமான் வந்து வேளிர் தலைவர்களில் ஒருவர். சேரர்கள் தங்களுக்கு சூட்டி கொண்ட பட்டங்கள் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புரை. பாண்டியர்கள் தங்களுக்கு சூட்டி கொண்ட பட்டங்கள் மாறன் வழுதி செழியன் தென்னர். சோழர்கள் தங்களுக்கு சூட்டி கொண்ட பட்டங்கள் சென்னி செம்பியன் கிள்ளி வளவன். பண்டைய தமிழகத்தை மூவேந்தர்களை தவிர்த்து குறுநில மன்னர்களும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. கிராமத்தை ஆட்சி புரிஞ்சவங்க கிளார், கிராமத் தலைவர்னு அழைக்கப்பட்டாங்க. ஆயிங்கிற சொல் ஆணிரை மேய்ப்பவர்களான ஆயர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. மேய்ச்சல் நிலங்களை அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. வேளாண்மை செய்யக்கூடிய வெள்ளாளர் அல்லது வேளிர் தலைவர்களும் இருந்தாங்க. அதில் புகழ்பெற்று விளங்கினவங்க மூவேலு வள்ளல்கள். அதில் கடையேழு வள்ளல்களான பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான் மற்றும் நல்லி அவங்களுடைய நட்பண்புகளுக்காகவும் புலவர்களையும் ஆதரித்து வந்தாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து சரியான கூற்றுகள் எவை, விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டுன்னு சொல்லி எக்ஸாமில் கேட்குறக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், தி சிங்கிங் பார்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் வேர் கால்டு இருளர். சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டனர். பாணர்கள் விரலியர் தான் வந்து பாட்டு பாடுவாங்க, இருளர் அல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். செகண்ட் ஒன், காஸ்ட் சிஸ்டம் டெவலப்டு டியூரிங் த சங்கம் பீரியட். சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தவறான ஒன்று. தேர்ட் ஒன், கிளார் வாஸ் த வில்லேஜ் சீஃப். கிளார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவர். லாஸ்ட் கொஸ்டின் அப்போ தான் பார்த்தோம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், புகார் வாஸ் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் த சிட்டி. புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயராகும். பட்டினம்ங்கிற பெயர் தான் வந்து கடற்கரையோர நகரங்களை குறிக்கக்கூடிய பொதுப்பெயராக இருந்திருக்கு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். கடற்கரையோரம் உள்ள துறைமுகங்களை குறிக்கக்கூடிய பொதுப்பெயர் தான் வந்து புகார். ஃபிஃப்த் ஒன், கோஸ்டல் ரீஜன் வாஸ் கால்டு மருதம். கடற்கரையோர பகுதிகள் மருதம் என அழைக்கப்பட்டன. ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். நெய்தல் நிலம்தான் வந்து ஊர்நிலப்பகுதியான கடற்கரை பகுதிகளை வந்து குறிக்கக்கூடியது. மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும். லாஸ்ட் ஒன், ஃபில் ஆஃப் த பிளாங்க்ஸ். தி பேட்டில் ஆஃப் வென்னி வாஸ் வான் பை. வென்னி போரில் வெற்றி பெற்றது டேஸ். முன்னாடியே வந்து சொன்னால் கரிகால சோழன் தான் ஜெயிச்சார். கூடுதல் தகவல் என்னன்னா, ஏழு ஸ்வரங்கள் பற்றிய இசை அறிவு கரிகால சோழனுக்கு இருந்ததால் அவருக்கு ஏழிசை வல்லான் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டமும் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்திலேயே 69,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதிக்காக காவேரி ஆறுக்கு குறுக்க இவர் கல்லணை கிராண்ட் அணைக்கட்டு வந்து கட்டியிருக்காரு. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரும் கரிகால சோழன் தான். கரிகால சோழனை பற்றியும் சோழர்களுடைய செய்திகளை பற்றியும் காவேரி பூம்பட்டினத்தோட அழகை பற்றியும் அங்கே சுங்கம் வைத்து கட்டணம் வசூலித்து வர்த்தகம் சிறப்புறாக நடைபெற்றதை பற்றியும் சொல்லக்கூடிய நூல் வந்து பட்டினப்பாளை. செகண்ட் ஒன், தி ஏர்லியஸ்ட் தமிழ் கிராமர் ஒர்க் ஆஃப் சங்கம் பீரியட் வாஸ். சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் எது? ஆன்சர் வந்து தொல்காப்பியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் தமிழருடைய வாழ்க்கை பண்பாடை பற்றி சொல்லியிருக்கிறத கேட்டிருக்காங்க. தி சீஃப் ஆஃப் த ஆர்மி வாஸ் நோனஸ். படைத்தலைவர் டேஸ் என அழைக்கப்பட்டார். படைத்தலைவர் வந்து தானே தலைவன் என்று அழைக்கப்பட்டார். ஃபிஃப்த் ஒன், லேண்ட் ரெவன்யூ வாஸ் கால்டு டேஸ். நிலவரி டேஸ் என அழைக்கப்பட்டது, இறை என்று அழைக்கப்பட்டது. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.